குட்டி ஸ்டோரி. அதாவது திருமணம் எப்போவுமே பெத்தவா சொல்லும் போது டக்குன்னு வேண்டான்னு சொல்லக்கூடாதான், பின்னாடி பார்த்துட்டோம்னா திருப்பியும் நம்ம ஐயோ யோசிக்கணும். ஏன்னா இதை வந்து நம்ம டெய்லி நிறையா பேருக்கு ஹாரஸ்கோப் பார்க்கும்போது நமக்கு தெரியறது இல்லையா. அப்போது அந்த திருமண விஷயங்கள் பார்த்துட்டோம்னா வேண்டான்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு பெரியவா வந்து ரொம்ப அழகாக சொன்னாராம். ஒருத்தர் காஞ்சி பிரிவாட்ட போய் பேசும்பொழுது இந்த மாதிரி என் பொண்ணு வந்து திருமணமே வேண்டாம்னு சொல்லிட்டுருக்கா அப்படின்னு சொல்லும்பொழுது சொன்னாராம். அதாவது அவரோட கதை, ஒரு பொண்ணை திருமணம் பார்க்குறதுக்கு வராங்க. அப்படி திருமணம் பார்க்க வரும்போது அவர் சொன்னாலாம், ஐயோ இந்த நபர் வேண்டாம், எனக்கு மிகப்பெரிய மாவீரன் யாரோ அவரை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாலாம். அந்த நபர் பார்த்துட்டு போயிட்டாரான். அப்போது யார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்பொழுது தேடிகிட்டே போகிறா. ஒரு பெரிய ராஜா அவர் வந்து தேரில் உட்காந்து அப்படி ஜம்முன்னு போகிறார். ஆஹா, வால் ஃப்ரீடமெல்லாம் வச்சுட்டு இருக்கார். மிகப்பெரிய ஒரு மாவீரர் போர்க்களத்தில் போய் கும்பிட, இவரை தான் நம்ம திருமணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க போகிறோம். உடனே அந்த இடத்துல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சாமியார் வந்து அந்த சுவாமியாரை பார்த்தோன்னா டப்புன்னு கீழே இறங்கி தன்னுடைய செருப்பை கழட்டி கிரீடத்தை கழட்டி நமஸ்காரம் பண்ணாராம். என்னடா இது, இவ்வளோ பெரிய ராஜா போய் இவர்கிட்ட போய் வாங்குறாரு, இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, ருத்ராட்ச மாலையும் வெறும் காவியும் தானே வச்சுட்டுருக்கார், சரி இவரை நம்ம கல்யாணம் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு போனார். நேராக பார்த்துட்டேன்னா அவர் போய் பிள்ளையார், ஒரு மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை பார்த்தோன்னா செருப்பை கழட்டி நாள் நமஸ்காரம் பண்ணாராம். ஆஹா, என்னடா இது, இப்போ பிள்ளையாரை பார்த்து பிள்ளையார் தான் அப்போது பெரிய வீரராட்ருக்கு, இவர் வந்து அவர்கிட்ட அதனால் பிள்ளையாரை கல்யாணம் பண்ண பிள்ளையார் பக்கத்தில் கொண்டா ஒரு ஆடு என்ன பண்ணித்தான் பிள்ளையாருக்கு மேலே இருக்கக்கூடிய மாலையெல்லாம் அப்படியே கடிச்சு 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 சாப்பிட்டுதான். என்னடா இது, பிள்ளையாருக்கு மேலே இருக்கக்கூடிய மாலையவே கடிச்சு சாப்பிட்டுருக்கு, இப்போ இதுதான் பெரிய விஷயமானு நேராக அது பின்னாடியே போனான். ஒரு குழந்தை, அந்த குழந்தை என்ன பண்ணுறது, அந்த கல் எடுத்து ஆட்டு மேலே அடிக்கிறதான். அப்போ அந்த குழந்தை தான் பெரிய ஆளாட்டிருக்குன்னு குழந்தைய பார்க்குறேன். நேராக பார்த்துட்டேன்னா அந்த குழந்தையை நிறுத்தி விட்டு, ஏன்டா கல் எடுத்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆட்டையும் தள்ளி விட்டுறான். பாப்பா இனி முடியாது, வயசாக எடுத்து நமக்கு வந்து இவர் தான் மாவீரன் வச்சு இவரே கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறாரா. யார் ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்க வந்தாலும் வரைகிறான். அச்சே அச்சு அச்சு அச்சு, இத்தனை காலம் வேஸ்ட் பண்ணி விட்டோமே. இந்த மாதிரி லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் இறைவன் முதலே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பார். நம்ம அதை தாண்டி நம்ம பல விஷயங்களை நம்ம போய் 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 திருப்பி அதுலேயே வந்துடும். இது தொழிலில் இருக்கலாம், கல்யாணத்தில் இருக்கலாம், நிறைய விஷயங்களில் இதை வந்து நம்ம உதாரணமாக சொல்லலாம். அதனால் இருப்பதை வைத்து சந்தோஷப்படக்கூடியனாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அம்மா அப்பா வந்து திருமணம் அப்படின்னு சொன்ன உடனே சரி அதற்கு நல்ல சமயமாக அவங்களுக்கு தெரியும் எல்லாமேன்ற முடிவு நம்ம எடுத்துக்கிறதுல முதன்மையாக இருக்க வேண்டும். வேண்டாங்கிற நெகட்டிவ் விஷயங்கள் பேசக்கூடாது. பெற்ற தாய் தந்தைக்கு தெரியும் எப்போ எது எந்த காலத்தில் செய்ய வேண்டும் என்று. சரி, இன்றைய தினத்தில் இந்த ஸ்டோரி நமக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்குது.